ஹலோ ஹாய், வணக்கம் நண்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சி கிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேவ் பண்ணியிருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊராட்சி மரோட லேப் தான் காமிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊராட்சி மரம் அழகாக தூணில் சாஞ்சு நின்றுருக்க, திடீர்னு யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரியும். யாராவது அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம மிச்சிக்கு தான், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மிச்சிக்கு சொல்ல, டேய் நீ ஏதாவது அன்யூஷுவலாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு நம்ம ராஜ்சி மரம். அதுக்கு நம்ம மிச்சிக்கு பார்த்தோன்னா, எனக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய கனவுங்க வருதுன்னும் போது அந்த பக்கம் நம்ம ஊராட்சி மரம், எனது கனவா, கனவு உனக்கு வருதா, அது வந்து பார்த்தோன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த கனவு ஸ்டார்ட் ஆன அப்புறம் தான் உனக்கு இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் மிச்சிக்கு, நான் யோசிக்கிறேன், இருங்க, இந்த நான் உனக்கு எப்போ பார்த்தனோ அப்போருந்து தான் இதெல்லாமே நடந்தது, நான் உனக்கு பார்த்த அப்புறம் தான் நிறைய கனவுகள்லாம் வந்துச்சுனும் போது நம்ம ஊராட்சி மரம் மிச்சிக்கிட்ட என்ன டைப் ஆஃப் கனவு நீ உனக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் நம்ம மிச்சிக்கு, நான் பருட்டோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோவில் பார்த்தேன்ல, அதுதான் வந்து பார்த்தோன்னா எனக்கு கனவாக வந்துட்டு இருக்கு கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லி பார்த்தா மிச்சிக்கு சொல்ல, நம்ம ஊராட்சி மரம் பார்த்தோம்னா அப்படியே ஷாக் ஆகி நிற்பார். அப்படியே பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு படுத்துட்டு இருக்க இந்த பக்கம் ஊராட்சி மரம்னு பெரிய மிச்சிக்கு இருப்பாங்க. பெரிய மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா இவனுக்கு அந்த கனவால் தான் வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கரெக்டாக தெரியல, பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டோன் ஏஜ் போன அப்புறமா தான் அவனுக்கு இந்த பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவன் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல தான் இமோஷனலாக வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் அதனால தான் இப்போ சஃபர் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஊராட்சி மரம் சொல்ல, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா மிச்சிக்கோட பிரெயினை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம், அதில் என்னென்ன இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நம்ம மிச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊராட்சி மரம் சொல்ல, இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருப்பான். உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கயிறெல்லாம் குட்டு விட்டுருப்பாங்க, சாரி ஒயரெல்லாம் குத்தி விட்டுருப்பாங்க. நம்ம மிச்சிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைட் படுத்துட்டுருக்க இந்த சைடு ஊராட்சி மரம்னு பெரிய மிச்சிக்கு வந்து கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட பிரெயினை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மிச்சிக்கு என்ன சொன்னால், உனோக்கியை பார்த்த அப்புறமா தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னான் இல்லையா. ஸோ உனோக்கியோட மெமரியை வந்து செக் பண்ணி பார்ப்போம், அவனோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க, அந்த பக்கம் பார்த்தோன்னா இதோ இந்த மனுஷனை காணுமாமா, இவனை தான் வந்து பார்த்தோன்னா வில்லேஜ் மொத்தமாக தேட்டிருக்காங்க, இவரை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணமான போது, யார் இவர், ஓ ஏ இவர் லேண்ட் ஆஃப் இடத்தோட சுசுக்காகேடா அப்படின் போது, என்னதே இவர் சுசுக்காகவா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரோட ஷாக் ஆகிருப்பான். அப்போ வந்து பார்த்தோன்னா உனக்கி தாத்தா அவரோட ஃபோட்டோ வாங்கிட்டு, என்னோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்க, உனக்கி நீங்களா, நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்டது ஞாபகம் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உனக்கி நம்ம மிச்சிக்கிட்ட, உன்னோட நம்பிக்கை ஏன் வந்து பார்த்தோன்னா உடஞ்சி போயிருக்குன்னு கேட்க, அதுவா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஐயா, எனக்குன்னு ஒரு கோலெல்லாம் இல்லைன்னு போது, டேய் மிச்சிக்கு இப்படிலாம் நீ சொல்லாத, நீ உனக்குன்னு ஒரு கோலை வந்து வளர்த்துக்கோ, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தோன்னா மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட கொஸ்டினை வந்து பார்த்தோன்னா நீ ரைஸ் பண்ணு, அதுக்கான ஆன்சர் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீ ஒரு கனவுக்கானு, அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா நீ வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வில்லை வந்து க்ரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம உனக்கு வந்து மிச்சிக்கிட்ட சொல்ல, எனது வில்லா, எனது கனவா, என்னையா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சி கேட்க, அந்த பக்கம் நம்ம உனக்கு ஒரு கல் எடுத்துருப்பாரு. இந்த உலகத்தில் எது வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம் தெரியுமா, நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையை வந்து பார்த்தோன்னா நீ எது மேலே வைக்கிறியோ கண்டிப்பாக நீ அதுவாக மாறுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஊராட்சி மரம் அந்த பெரிய மிச்சி கேட்டு, ஓ இதுதான் வந்து பார்த்தோன்னா அவனை வந்து அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்கு. அங்கேருந்து தான் பார்த்தோன்னா மிச்சிக்கு ஒரு ஹியூமனாக வந்து பார்த்தோன்னா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க வந்து சொல்லிட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஊராட்சி மரம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அவன் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட பிரெயினும் வந்து பார்த்தோன்னா அப்கிரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரை வந்து பார்த்தோடனே, ஓ இவங்க தான் அந்த மூணு பேரா, நம்ம ஃபேப்ரிகேஷன், நம்மளை மாதிரி ஒரு ஃபேப்ரிகேஷன் பண்ணது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் இவங்களும் ஒரு சிந்தட்டிக் ஹியூமன் தான், இவங்களை க்ரியேட் பண்ணது வந்து பார்த்தோன்னா நம்ம உணவுக்கு தான், அவர் வந்து மிச்சிக்கை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அவங்களுக்குன்னு ஒரு வில் அண்ட் ஒரு சோல் இருந்ததையும் அவர் சொன்னார். அந்த வில் அப்படின்றது பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒராட்சி மேலே சொல்ல, அப்போது மிச்சிக்கையோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து அப்போ அவங்க எனிமி கூட வந்து பார்த்தோன்னா இருந்தானா, எதுக்காக வந்து பார்த்தோன்னா அவனோட எனிமி கூட இருந்தான் அப்படின்னு சொல்லி பெரிய மிச்சி கேட்க, அதுவா ஒன்றும் இல்லை, நம்ம லீஃப் வில்லேஜுக்கு அகைன்ஸ்டாக வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருந்த மாதிரி நம்ம மிச்சிக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா அவங்க கூட வந்து ஒன்றா இருந்தான். ஃபஸ்ட் டைம் அந்த ஃபேப்ரிகேஷனை அவன் பார்க்கும்போது அவனோட எமோஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா சர்டைன் லெவலில் வந்து சேஞ்ச் ஆச்சு. அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு எதுவுமே புரியல. சிந்தடிக் ஹியூமன் அவங்க வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஒன்றா இருக்க நினச்சாங்க, ஒரு ரியல் ஹியூமனாக இருக்க நினச்சாங்க அப்படின்றத பார்த்தோன்னா ஊராட்சி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு பார்த்தோன்னா அப்படியே எதுவுமே புரியாமல் இருக்க, ஏ நீ வந்து பார்த்தோன்னா என்னோடைய வண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சிந்தடிக் ஹியூமனை வந்து பரோட் அட்டாக் பண்ண போக திடீர்னு யாரோ வந்து கத்தியை போட்டு தடுத்துருப்பாங்க. யாரா அப்படின்னு பரோட்டை பார்க்க நம்ம மிச்சிக்கு வானத்தில் அப்படியே பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து நின்றுருக்க, இந்த பக்கம்
பார்த்தோம் ரியல் லைஃப்பில் நம்ம பெரிய மிச்சிக்கு ஒராட்சி மார்க்கிட்ட, ஏன் மிச்சிக்கு வந்து பார்த்தினா எனிமிக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மிச்சிக்கு வந்து பார்த்தினா எனிமிக்கு ஹெல்ப் பண்ணல, எனிமி வந்து பார்த்தோன்னா அப்போ தான் அவங்க நம்பிக்கையை காப்பாற்ற முடியும்னு அவன் பண்ணிட்டுருக்காண்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த பக்கம் பார்த்தினா மிச்சிக்கு நீ சரி நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்த்துக்கிறேன்னு. அந்த பக்கம் நம்ம பரோட்டோ, ஏ மிச்சிக்கு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் வழியில் இருக்காத இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி பார்த்தினா மிச்சிக்கு சொல்லியிருப்பான். அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பரோட்டோ அமைதியாக நின்றுட்டு இருக்க, டேய் இது என்னோட வில், நான் என்னோடய விருப்பப்படி தாண்டா அவங்க கூட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னடா மிச்சிக்கு வந்து விளையாட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சரி வெளியே இருக்கிறவங்க யோசிச்சுருப்பாங்க, மிச்சிக்கு வாடா நம்ம வில்லேஜுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பரோட்டோ கேட்க, அந்த பக்கம் மிச்சிக்கு பார்த்தா அமைதியாக நின்றுருப்பான். இப்போ என்ன நடக்க போகுது, அப்போ பரோட்டோ வந்து பார்த்தா அவன் வந்து எடுத்துக்க போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்க, பரோட்டோ அண்டு மற்றவங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றது தான் மிச்சிக்கு வந்து பார்த்தா அந்த ஒரு பேத்தை சூஸ் பண்ணான். அதனால தான் வந்து பார்த்தா நம்ம பரோட்டோ வந்து பார்த்தா அப்போ அவன் ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒராச்சி மாதிரி சொல்லியிருப்பாரு, லைட்னிங் ஸ்டைல் ஸ்னேக் லைட்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா லைட்னிங் ஸ்டைலே பார்த்தா ஒரு அட்டாக் விட்டுருக்க, பரோட்டோவும் பார்த்தா நேராக போய் பாறையில் மோதிருப்பான். அந்த பக்கம் பெரிய மிச்சிக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி பரோட்டோவை வந்து பார்த்தோன்னா அவன் அட்டாக் பண்ணணும் போது, அந்த பக்கம் நம்ம ஒராச்சி மாறும், டேய் இது எனக்கு எல்லாமே தெரியும்டா, நீ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தோன்னா பரோட்டோக்கு அவன் துரோகம் பண்ண மாதிரி தெரியும், பட் பரோட்டோவை அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்காக தான் மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா வாண்டடாக அவனுக்கே தெரியாமல் அவன் வந்து ஹெல்ப் பண்ணான். அவன் எப்பயுமே பரோட்டோ அந்த மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தான் நினச்சான். ஸோ எல்லாரையும் காப்பாற்ற எனிமி நம்பிக்கை வேணும், எனிமி நம்பிக்கை வேணுன்றதுனால பரோட்டோவை அட்டாக் பண்ணான். கடைசியில் எனிமியோட நம்பிக்கை எடுத்தான், அவங்களோட வில்லேஜுக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம ஒராச்சி மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பார். அந்த பக்கம் பார்த்தோன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து பார்த்தினா எண்ட் இல்லை, அவனோட சோல் இதுக்கு மேலே தான் இன்னும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு எல்லோரும் ஒன்றா இருக்க, டேய் எவ்வளோ நேரம்னா வெயிட் பண்ணிருப்பீங்க வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பெரிய தலை கூட குட்டி பையன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தினா கீழே கவுந்தரிச்சு விழுந்திருப்பான், என்னால் முடியலன்னு போது. அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஒராச்சி மாறும், அந்த ஃபேப்ரிகேஷன்ஸ்க்கோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி, அதனால தான் அவங்க மிச்சிக்கை வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்க சிந்தட்டிக் ஹியூமனாக இருந்தாலும் அவங்களோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம மிச்சிக்கு தேவைப்பட்டான், அதனால தான் மிச்சிக்கு அவங்க வந்து பார்த்தோன்னா கூடவே வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பெரிய தலை, டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, செக்கி டே உனக்கு ஒன்றும் ஆகாதுடா நீ இங்கே இரு நான் போயிட்டு ஹெல்ப்பு கூப்பிட்டு வரேன் அப்படின்போது, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு அந்த சன் அப்படியே மறையும் போது, இங்கே பார் நீ வந்து எதுவும் கவலைப்படாத, எப்பயும் நான் வந்து பார்த்தோன்னா உன் கூட இருப்பேன், அந்த பாஸ்ட் என்ன நடந்ததுன்றது முக்கியம் இல்லை, பட் பாஸ்ட்டில் என் கூட பரோட்டோ இருந்தான், அவன் எப்பயும் பார்த்தா எல்லோரும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினச்சான், நான் உங்களை வந்து பார்த்தோன்னா எப்பயும் கஷ்டப்படுத்த நினைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நம்ம மிச்சிக்கு வந்து பேசியிருப்பான், பட் எல்லாமே பார்த்தோன்னா அவன் வந்து ரியலாக அவனோட மனசுலேருந்து பேசியிருப்பான், அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பேசியிருக்க மாட்டான். அது எல்லாமே பார்த்தோன்னா ஒராச்சி மரம் அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பார். நம்ம பெரிய மிச்சிக்கையும் என்னடா அவன் வந்து பார்த்தோன்னா ரியலாக வந்து பேசிட்டுருக்கான் தலைவரே, அவன் வந்து பார்த்தோன்னா பரோட்டோவை பற்றி எல்லாமே ரியலாக பேசிட்டுருக்கான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் கேட்டு அந்த பாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சிக்கு இதை சொல்லியிருப்பான் செகி கிட்ட, அதனால தான் பரோட்டோவை சுற்றி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் பரோட்டோவை சுற்றி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் மட்டும் பார்த்தோன்னா தனியாக இருந்த மாதிரியே ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா செகி கிட்ட சொல்லிட்டுருப்பான். ஸோ இந்த ஃபீலிங்ஸால் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கோட பிரெயின் சேஞ்ச் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆ மேபி இருக்கலாம், ஆனால் இது எல்லாமே பார்த்தோன்னா பருட்டோ எப்போ பார்த்தானோ அப்போ இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா அந்த பக்கம் செகி வந்து இருமிட்டு இருப்பார், இது ரொம்ப மோசம், நான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன் போல், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்பேன் மிச்சிக்கு, அதுக்கு வந்து பார்த்தோன்னா ரியலாக எனக்கு ஆன்சர் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செகி கேட்க, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு அமைதியாக நின்றுருப்பான். வெளியில் இருக்கிற மிச்சிக்கு பார்த்தோன்னா என்ன இங்கே நடக்குது, அவன் வந்து பார்த்தோன்னா எதுக்காக வந்து அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெரிய மிச்சிக்கு கேட்க, அந்த பக்கம் வராச்சு மாறு அதெல்லாம் தெரியல, பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவன் ட்ரூவாக இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பார். அவன் தனிமையை ஃபீல் பண்ணான், அதனால தான் புதுசாக ஒருத்தரை தேடி போனான், அந்த இடத்துல கிடைச்சது தான் அவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அவன் சென்டிமெண்டலாக அவங்க கூட கனெக்ட் ஆகி இருந்தான் அப்படின்னு சொல்லி வராச்சு மாதிரி சொல்ல, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரியல் லைஃப்பில் மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே பெயினை வந்து ஃபீல் பண்ணுவான், ஏன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவனோட மைண்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த மெமரி தான் க்ராஸ் பண்ணிருக்கோம். அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஒராச்சி மாறும், மிச்சிக்கோட மைண்ட் ரொம்பவே மெச்சூர் ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்தது விட போது. அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பெரிய மிச்சிக்கு அப்போது இதனால் ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஒராச்சி மாறும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை,
இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஓராட்சி மாதிரி சொல்லிட்டு இருப்பார், இந்த பக்கம் நம்ம மிச்சியோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கோம், இதுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம மிச்சியோட மெமரியை அழிச்சே ஆகணும், அது மட்டும்தான் ஒரே வழி அவனை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஓராட்சி மாதிரி சொல்ல, அந்த பக்கம் பார்த்தோன்னா மிச்சிக்கு அப்படியே படுத்துட்டு இருப்பான், எனது அவனோட மெமரியை அழிச்சே ஆகணுமா, அப்படி அவனோட மெமரியை அழித்தா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது அவனுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காதேன்னு போது, நமக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை, அவனோட பிரெயின் ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தோன்னா க்ரோத் ஆகிட்டு இருக்குது, பட் இந்த ஸ்பீடு போனால் அவன் வந்து பார்த்தோன்னா தாக்கு பிடிக்க முடியாது, அது அவனால் ஸ்டாப் பண்ணவும் முடியாது, அவனுக்கு அவ்வளோ எபிலிட்டி இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓராட்சி மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அதுக்காக நம்ம ஒரே வழி தான் இருக்குது, அந்த வழியை வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணியே ஆகணும், இல்லைனா நம்ம அவனையே இழக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓராட்சி மாதிரி சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தோன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க, சரி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுக்கலாம் பெரிய மிச்சிக்கு சொல்ல வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பருட்டோ நீ வந்து பார்த்தோன்னா என்னோடய விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எந்த சீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாட்கோ கிட்டே வந்து பார்த்தோன்னா மிச்சிக்கு அந்த ஹார்ட்டை கொடுக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த ஹார்ட்டை கொடுக்கும் போது நடக்கிற சீன் தான், இந்தாங்க உங்களோட ஹார்ட் அப்படின்னு சொல்லி மிச்சிக்கத்தோட அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீன் லாட்கோ அவ்வளோதான், எல்லாமே பார்த்தோன்னா என் கைக்குள்ளே வந்துருச்சு, இனிமேல் இந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா என்னோடய அடிமைங்க, இன்னிலேருந்து இந்த மொத்த உலகமும் என்னோடய காலுக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாட்கோ சந்தோஷமாக இருக்க, மிச்சிக்கு அப்படியே பார்த்தோன்னா பின்னாடி வந்திருப்பான், அந்த பக்கம் ஹார்ட்டு பீட்டு துடிக்க அந்த சைடு பார்த்தோன்னா லாட்கோ சிரிக்க, திடீர்னு பார்த்தினா ஒரு சவுண்டு, எடான்னு பார்த்தா லாட்கு உடம்பு பிளந்துக்கிட்டு நம்ம மிச்சிக்கோட கை வெளியே வந்திருக்கோம், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க, இது தான் என்னோட வில், இது தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மிச்சிக்கு சொல்ல, லாட்கு அந்த ஹார்ட்டை வந்து கீழே போட்டிருப்பாரு, அப்படியே வந்து பார்த்தினா அந்த கண்ணாடி விழுந்து கீழே வந்து பார்த்தினா ஹார்ட்டு துடிச்சுன்னு இருக்கும், என்னோடய இதயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாட்கு சொல்லிட்டு இருப்பார். அந்த பக்கம் பார்த்தா அது எதையுமே இல்லை, பாம்பு நம்ம மிச்சிக்கு பண்ண வேலைத்தனம் தான் அது, அப்படியே பாம்பாக பிரிஞ்சு போக லாட்கு அப்படியே ஷாக் ஆகிருப்பார். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா நம்ம செக்கி, நீ என் கூட ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தோன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோன்னா பொய்யா பழகி நடிச்சிருக்கேன், அது தெரியாமல் நான் தான் பைத்தியக்கார மாதிரி உன் கூட வந்து பார்த்தோன்னா இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சைடு வந்து நம்ம செக்கி சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு, டேய் நான் வந்து பார்த்தா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின் போது மொத்தமாக அட்டாக் பண்ணி முடிச்சிருப்பான், எல்லாத்தையுமே பார்த்தோன்னா அவன் மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே டேகிள் பண்ணிட்டு கடைசியாக வந்து நின்றுட்டுருப்பான், நான் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்குன்னு ஒரு வில் இருக்குது, அதனால் பார்த்தா உனக்குன்னு ஒரு வில் இருக்கும், நான் உன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல, திரும்பவும் சொல்கிறேன் நான் உன் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கல, உன்னை காப்பாற்ற மட்டும்தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். பருட்டோ அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லோரும் என்னோடய வில்லேஜ் மக்கள் அவங்கள காப்பாற்ற தான் நினச்சேன், உங்களை அழிக்கணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை, ஏன்னா நான் சொல்கிற வார்த்தைகள் உங்களை மட்டும்தான் பார்த்தோன்னா வந்து சேர்ந்துச்சு, அவங்கள வந்து ரீச் பண்ணலன்னு சொல்லி நான் நினச்சேன், அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா உங்கள் கூட ரியலாக தான் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிச்சிக்கு சொல்ல, எனது எங்களையா அப்படின்போது, எஸ் நான் வந்து பார்த்தோன்னா உங்கள் எல்லாருமே காப்பாற்றணும்னு நினச்சேன், பருட்டோவே இருந்தாலும் அதை தான் வந்து பார்த்தோன்னா அவனும் செஞ்சுருப்பான், நான் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் வந்து பார்த்தோன்னா உன்னை ஸ்டாப் பண்ண தான் நினச்சேன், உன்னை அழிக்கி எப்பயுமே நினைக்கல செக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிச்சிக்கு சொல்ல, அந்த பக்கம் பார்த்தோன்னா செக்கி அளவே ஸ்டார்ட் பண்ணிட்டு மிச்சிக்கு அப்படின்னு சொல்லி அலை, அப்படியே அவனோட பாடி மொத்தமாக உடஞ்சி போகும், அந்த சைடு பார்த்தோன்னா மிச்சிக்கு அமைதி அப்படியே சோகமாக இருக்க, டேய் மிச்சிக்கு ப்ளீஸ் கடைசியாக ஒரு ஆன்ஃபிஸ்ட் கொடுத்துக்கலாமா, நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செக்கி கை தர, அந்த பக்கம் நம்ம மிச்சிக்கு ஆ நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹேண்ட்ஃபிஸ்ட் கொடுக்குற, அவன் கையெல்லாம் தூள் தூளாக உடஞ்சி விழுந்திருக்கும், அதை பார்த்தோடனே மிச்சிக்கோட பிரெயின் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பிளாஸ்ட் ஆகிருக்கும், ஏன்னா வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கோம், நம்ம ஓராட்சி மரம் அப்படியே பார்த்தோன்னா அந்த வீடியோ வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்பார். நம்ம ஓராட்சி மரம் இப்போ புரியுதா, அவன் வந்து இவ்வளோ நாள் தனிமையில் இருந்தான், பட் இப்போ கூட ஒரு பெயின் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் கூட க்ளோஸாக இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எத்தா எவ்வளோ வலிக்குன்றது எனக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பெரிய மிச்சிக்கு சொல்ல, அவன் வேர்ல்டு மொத்தமாக பார்த்தோன்னா டார்க்னஸ்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு, இது மட்டும் வேறு யாருக்காவது நடந்துருந்ததுன்னா மொத்தமாக வந்து பார்த்தோன்னா அவன் ஈவிலாக மாறியிருப்பான், ஆனால் மிச்சிக்கு அப்படி மாறலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திரும்ப வீடியோவை வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் லாட்கோ, டேய் நான் வந்து அவனை வந்து கூப்பிட்டு வரல, அவனாக தான் பார்த்தோன்னா அவனோட விருப்பத்தில் வந்தான், அதுவும் பார்த்தோன்னா எங்கள் கூட வந்து பார்த்தோன்னா அவனாக தான் ஜாயின் பண்ணான், அவனுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி பார்த்தோன்னா அவனாக தான் சர்ச் பண்ணான், அவனோட ரியல் காம்ரேட்டாக அவன் தேட்டு இருந்தான், நீ ஏதோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நீ இல்லைன்னு சொல்ல சொல்ல அவனை அப்படின்னு சொல்லி பார்த்தா லாட்கு சொல்ல, பருட்டு அந்த பக்கம் மிச்சிக்கு அவன்கிட்ட சொல்கிறான், நீ அவன் சொன்னது எல்லாமே தப்பு நீ சொல்கிறான் மிச்சிக்கு அப்படின்னு சொல்லும்போது மிச்சிக்கு அப்படியே சோகமாக இருக்க, அந்த பக்கம் லாட்கோ எப்படி அவன் சொல்லுவான், அவன் சொல்கிறதெல்லாம் பொய், நீ வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நீ தான் சொல்லிட்டு இருக்க, பட் மிச்சிக்கெல்லாம் அப்படி நினைக்கலன்னு போது டே நீ வாயை மூடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பருட்டு பண்ண போயிருப்பான். அந்த சைடு லாட்கோ அவ்வளோதான் உன்னை நான் முடிச்சிடுறேன் பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பார்ட்டிகல் சைடில் ஆக்டிவேட் பண்ண, பருட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு
அவனோட ஸ்டேஜ் மூடுக்கு போயிட்டு அப்படியே பார்த்தோன்னா நம்ம லாட்கும் அங்கேருந்து எடுத்துன்னு போய் கீழே தள்ளி விட்டுருப்பான். நம்ம லாட்கும் சும்மா இல்லாமல் திரும்ப எழுந்து உங்களை எல்லாரையும் அழிச்சே தீருவேண்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை எல்லா கதையும் முடிக்கிறேன்டா, நான் எல்லாரையும் முடிச்சுட்டு நான் இந்த வேர்ல்டுக்கு பார்த்தா ஹீரோ ஆகிறேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சுக்கு ஸ்டேஜ் முடில, நீ என் பருட்டை தொடணும்னா என்னை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருப்பான். அந்த சைடு லாட்கோ, டேய் உன்னோட ஃபேப்ரிகேஷனில் எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை, எனக்கு அது மாதிரியான ஒரு ஃபேப்ரிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, டேய் பைத்தியகரத்தனமாக பேசாத, இப்போ நான் கட்டுப்பில் இருக்கேன், உன்னை மொத்தமாக பார்த்தனா கட்டுக்கு மாதிரி நெசுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம லாட்கோ வந்து பார்த்தோம் மிச்சிக்கு சும்மா எல்லாமே போட்டு துவைச்சி எடுத்திருப்பான், அவ்வளோதான் சாவிட அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கோட பவரை மொத்தமாக இறக்கி அவனை வந்து லாக் பண்ணியிருப்பான். அந்த சைடு லாட்கோ அப்படியே பார்த்தோன்னா பயந்து நடுவான்னு பார்த்தா, இது எதுவும் யூஸ் இல்லை, ஃபுல் யூஸ்லெஸ் இப்போ பாரு என்னோடய ஜூட்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹேர் ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று வெளியில் துப்பியிருப்பான், அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்திருக்கும். கையில் கத்தியை எடுத்து நம்ம மிச்சிக்கோட கையை ஒரே வெட்டு தான், நம்ம மிச்சிக்கோட பவர் மொத்தமாக லாஸ் ஆகிட்டு அவன் கை போன பெயினில் வந்து பார்த்தோன்னா திரும்ப உக்காந்துருப்பான். இவன் எப்படி இவ்வளோ பவரானா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யோசிக்க, அந்த பக்கம் பார்த்தோன்னா மொத்த இடமும் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கோம். உள்ளே வந்து பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு திரும்ப ஹெட்பேண்டை வந்து கடுத்துட்டுருப்பான். அடுத்த சீனில் நான் இப்போ போகிறேன், கூக் அகைன்ஸ்டாக நான் ஃபைட் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் உனக்கு தாத்தாவை இங்கேருந்து கூப்பிட்டு போங்கும்போது, டேய் நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தா பரோட்டை கேட்டிருப்பான். நான் வந்து பார்த்தோன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன், இதுதான் என்னோடய விருப்பமும் கூட. நீ கவலைப்படாத பரோட்டோ, என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான குளோன்ஸ் ஒராட்சி மரம் லேபில் இருக்குது, நான் செத்தாலும் திரும்பவும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மிச்சி கிடைப்பான் அப்படின்னு சொல்லி மிச்சிக்கு சொல்ல, ஏய் பைத்தியக்கார மாதிரி பேசாத சரியா, 1000 மிச்சிக்கு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எது முக்கியம் தெரியுமா, இதோ இந்த ஒரு வில், இந்த ஒரு ஹார்ட் இருக்கிற இந்த மிச்சி தான் எங்களுக்கு வேணும் சரியா, எத்தனை மிச்சிக்கு வந்தாலும் சரி உன்ன மாதிரி ஒருத்தன் வர மாட்டானா நண்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரோட்டா சொல்லியிருப்பான். அந்த சைடு மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா அப்படியே லைட்டாக ஷாக்கை நிற்க, அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா கூ அதுக்கப்புறமா பார்த்தோன்னா லாட் உனக்கு எல் ரெண்டு பேரும் பார்த்தோன்னா பார்ட்டிகல் ஸ்டைலில் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டுருப்பாங்க. வெளியே பார்த்தோன்னா நம்ம பெரிய மிச்சிக்கு கடைசியில் பரோட்டோட வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் அவனோட ஆக்ஷன்ஸ் மிச்சிக்கோட ஹார்ட்டில் ரொம்ப பெரிய இம்பேக்டை வந்து பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணியிருக்கு. யாராவது சூரியன்கிட்ட போனால் அது அவங்கள எரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் உண்மை அது இல்லை. நம்ம மிச்சிக்கு அவனோட சன்கிட்ட போக போக அவனோட ஹார்ட்டில் ரொம்பவே பெரிய இம்பேக்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கன் பரோட்டோ இருக்க, டேய் உன்னோட பார்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசு, நீ வந்து பார்த்தோன்னா எங்களை காப்பாற்றணும்னு நினச்சில, அதுவும் உன்னோட ஒரு டைப் ஆஃப் பார்ட் தான், அதாவது வில். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம வில்லேஜை காப்பாற்றணும்னு நினச்சியே, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் வில் தான். ஸோ நீ வந்து எதுக்கும் கவலைப்படாதன் போது அந்த பக்கம் மிச்சிக்கு, நான் கண்டிப்பாக பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிச்சி சொல்லியிருப்பான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததோட இனிமேல் இன்னும் ஸ்ட்ராங்காக பாண்டாக கனெக்ட் ஆகிருப்போம் சரியா அப்படின்னு சொல்லி பரோட்டோ சொல்ல, தேங்க்யூ பரோட்டோ அப்படின்னு மிச்சி சொல்லியிருப்பான். சச்சா தேங்க்ஸு கிங்ஸ்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம ஒரு ஹேண்ட் ஃபீஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு பரோட்டோ காமிக்க, நம்ம மிச்சிக்கும் ஒரு ஹேண்ட் ஃபீஸ்ட் போட்டிருப்பாங்க. அதோட நம்ம மிச்சிக்கோட மெமரியும் வந்து ஸ்டாப் ஆகி நிறுத்தியிருப்பார் நம்ம ஒராட்சி மரம். அந்த பக்கம் பெரிய மிச்சிக்கு, ஆமாப்பா ரியலாகவே நம்ம மிச்சிக்கு அவனோட சன் பக்கத்தில் போகும்போது கூட அவனுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சொல்ல, அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கோட ரிசல்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஒராட்சி மரம் வந்து பார்த்தோன்னா அமைதியாகவே இருக்க, அந்த பக்கம் நம்ம பெரிய மிச்சிக்கு, நம்ம மிச்சிக்கியோட மெமரி அழிக்காமல் வேறு எந்த வழியுமே இல்லையா அவனை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒராட்சி மாதிரி பொறுமையே எழுந்து அப்படியே வெளியே போயிருப்பார். என்னடா நடக்க போகுது, மிச்சிக்கியோட மெமரியெல்லாம் லாஸ் பண்ணிட்டா டீம் 7 அப்போ ஒருத்தன் குறைஞ்சிருவானா, மிச்சிக்கிக்கு எந்த பவருமே இல்லாமல் போயிடுமே, அப்போ மிச்சிக்கியோட நிலமை தான் என்ன ஆகும், இனிமேல் வர எபிசோடில் மிச்சிக்கு இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்க, மிச்சிக்கு பார்த்தோன்னா ரொம்ப நேரம் கழித்து பொறுமையாக கண்ணு திறந்து பார்ப்பான். கண்ணு திறந்து பார்த்தா பக்கத்தில் நம்ம ஒராட்சி மாதிரி அண்ட் பெரிய மிச்சிக்கு ரெண்டு பேருமே நின்றுட்டுருப்பாங்க. என்னப்பா எழுந்துட்டிட கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மிச்சிக்கு அப்படியே பொறுமையாக எழுந்து உக்காந்துருப்பான். நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா, என்னோடய பிரச்சனைலாம் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு, எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்சை நம்ம ஒராட்சி மரம், நீ வந்து பார்த்தோன்னா உன்னோட சனுக்கு ரொம்ப கிட்ட போயிட்ட, இப்போ வந்து பார்த்தோன்னா உன்னோட ஹார்ட் வந்து பார்த்தோன்னா பேர்ன் ஆகி கிடக்கு, ஸோ அதை முழுசாக தீக்கணும்னா இதை நீ குடித்தா போதும், உனக்கான பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். பட் நான் வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நீ இந்த ஒரு ட்ரிங்கை வந்து பார்த்தோன்னா குடிச்சேன்னா உன்னோட மெமரிஸ் எல்லாமே லாஸ் ஆகிடும், அதுக்கு வேணுமா இல்லை இதே பையனோட உன்னோட லைஃப்பை வந்து நீ கண்டினியூ பண்ணுறியா அப்படின்றது சாய்ஸ் உன்னோடது தான். நீ வந்து பார்த்தோன்னா உன்னோட சன் கூட, அதாவது நீ பரோட்டோ கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சின்னா இதே பெயினோட இதே சஃபரோட நீ இருப்ப, ஆனால் வந்து பார்த்தோன்னா உனக்கு இன்னொரு சாய்ஸும் இருக்குது, உன்னோட மெமரி ஃபுல்லாக லாஸ் ஆகிட்டு
புதுசாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மிச்சிக்கிட்ட வராச்சி மாதிரி சொல்ல, நம்ம மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டீ கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டு கை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அடடா மிச்சிக்கு டீயை கீயை குடிச்சு முடிச்சு தொலைஞ்சிட்டு போனா அப்படின்னு சொல்லி யோசிக்க, அந்த பூனைக்குட்டியை திரும்ப காமிப்பாங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது கனவா இல்லை ரியலாக ஒன்றுமே புரியாது. நம்ம மிச்சிக்கு வந்து பார்த்தோன்னா எழுந்திரிச்சு உக்காந்துருப்பான். ஒருவேளை எல்லாமே கனவோ இல்லை ஒரு வேளை எல்லாமே நிஜமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் கதவை தரடா மிச்சிக்கு, எவ்வளோ நேரம்னா நாங்களும் வெயிட் பண்ணுறது, எவ்வளோ நேரம் உன்னை கூப்பிட்றது அப்படின்னு வெளியேந்து சவுண்டு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மிச்சிக்கு சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தோன்னா, இதோ நான் வந்துட்டேன் பருட்டோ ஒரே நிமிஷம் வந்துட்டேன்னும் போது அந்த பூனையும் பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கோட ஷோல்டரில் வந்து உக்காந்துக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம மிச்சிக்கு வெளியே போவோம். அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பெரிய மிச்சிக்கு, ஏன் நீங்கள் அவனோட மெமரியை அழிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஒராச்சி மரம் அவனோட மெமரியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன், அதை விட்டால் வேறு வேலையும் இல்லை தான், ஆனால் அவனோட க்ரோத் வந்து பார்த்தோன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கணும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிச்சிக்கு இப்போ தான் வந்து பார்த்தோன்னா எல்லா ஹியூமன்ஸ் பற்றியும் பார்த்தோம்னா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னுமே அவன் பெட்டராக இருப்பான். ஸோ அதனால் நான் அவனோட மெமரியை அழிக்கலன்னும் போது நீங்கள் அப்பாவா பேசுகிறீங்களான்னு புரியல, இல்லை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் கண்டக்ட் பண்ணுற ஒரு டாக்டராக பேசுகிறீங்களான்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா மிச்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பெரிய மிச்சிக்கு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அதை சொல்லிவிட்டு அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கமா, எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனையும் அது கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. இது ஒரு ஃபில்லர் எபிசோடு தான், பட் நீங்கள் எப்போயாவது வீடியோ பார்க்கும்போது இந்த 105th எபிசோடு எங்கே காணும் அப்படின்னு சொல்லி தேடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த ஃபில்லர் எபிசோடையும் இங்கே வந்து பார்த்தோன்னா நான் வந்து அப்லோட் பண்ணேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க விட்ருங்க. அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். வட்டா பபாய்.